இன்றைக்கி நம்மளோட ஷீ கிச்சனில் ஒரு சுவையான சாண்ட்விச் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் நான் இங்கே மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், வேக வச்ச கார்ன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான சாண்ட்விச், டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த சாண்ட்விச் வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சீஸு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப சீஸியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்த அப்புறம் நம்ம இங்கே வந்து எடுத்து வச்சுருக்க பிளெட் ஸ்லைஸில் இந்த மிக்ஸை, நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலே சீஸ் சேர்த்தா தான் நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகும். நம்ம வந்து வெஜிடபிள் போட்டுட்டு அது மேலே சீஸ் போட்டால் வந்து மெல்ட் ஆகாது. இங்கே ஒரு தவாவில் தவாவை சூடு பண்ணிக்கோங்க, அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் போட்டுக்கோங்க. நம்ம வந்து தடவி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் பிரெட் ஸ்லைஸையும் ஒரு நார்மல் பிளெயின் பிரெட் ஸ்லைஸையும் வச்சுக்கிறேன். இந்த பிளெயின் பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த வெஜிடபிள் ரைஸில் அதை வந்து மூட முடியும். இது ரொம்ப ஈஸியான ஒரு சாண்ட்விச். இந்த குவாரண்டைனில் ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம். இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பிரெட் ஸ்லைஸில் வச்சு க்ளோஸ் பண்ண அப்புறம் இதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி சீஸியாக வந்திருக்குன்னு. நம்மளோட சுவையான பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு. இதுக்கு நான் வந்து சாஸ் வச்சு வந்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீ கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.